அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து மாஷாலாம் நல்ல மழைங்க, இப்பயும் கொஞ்சம் தூரிக்கிட்டு இருக்கு. இதே போல் மழை கொய்த்துலேயும் வரணும். ஆனால் கொய்த்தில் வந்தால் ஹவுஸ் பாய் டிரைவருங்கெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் வேலையாக ஆகிடும். ஓகே, எனிவே இப்போ வந்து நம்ம கொய்த்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்ப்போம். நேற்று கொய்த்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1623, மரணங்கள் 11, ஐசி கேஸ் பார்த்தீங்கன்னா 336. முந்தா நேரத்தை நம்ம பார்த்தோம்னா 1712, மரணங்கள் 11, ஐசி கேஸ் 333. இந்த ரெண்டு நாட்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 89 கேஸ் வந்து கம்மியாயிருக்கு, அல்ஹம்துலில்லா. அதே போல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்ச சதவீதம் பார்த்தீங்கன்னா 94.76% உள்ளது. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா 41,755, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2,458, கேரளாவில் பார்த்தீங்கன்னா 15,637 கேஸ் வந்து கேரளாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த தகவல் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இந்தியாவில் 3வது அலை வரப்போறதா மருத்துவ சங்கம் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா கூட்டம் கூடுறாங்களே அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. அதுக்கு முன்னாடி கோயத் அரசாங்கம் நம்ம எல்லாரையும் கோயத்துக்கு வர சொல்லிட்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க கோயத்துடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம். வெளிநாட்டவர்களின் 62,398 பேர் உடைய ஒர்க் பர்மிட்ஸ், அதாவது பணி அனுமதி கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது பாத்தீங்கன்னா ஜனவரி 10 ஜூன் 8 வரைக்கும், அதாவது 2021 ஆரம்பிச்சதுலேருந்து 62,398 பேருடைய ஒர்க் பர்மிட்ஸ் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. இதுல 2011 பேர் பாத்தீங்கன்னா கொய்த்துக்கே மார்சலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, கொய்த்தே வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல 1987 பேர் வந்து இறந்துட்டாங்க, அதனால அவங்களுடைய ஒர்க் பர்மிட் வந்து ரினியூவல் செய்ய முடியல. அதே போல 38,873 பேர் வந்து வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் காரணத்தினால் அவங்களால வந்து ஒர்க் பர்மிட் வந்து ரினியூவல் செய்ய முடியல, அதாவது அவங்க சொல்ல போனா அவங்களோட கம்பெனி வந்து ரினியூவல் செய்யல அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்படி பல காரணத்தினால பாத்தீங்கன்னா 62,398 ஒர்க் பர்மிட்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததால் பார்ப்போம், கொய்த்துக்கும் கொய்த்துக்கு வெளியே உள்ளவர்களுக்கும் சுகாதார காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருத்தப்பட்டுள்ளதாக வதிவிட விவகாரத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அன்வர் அப்துல் லத்தீப் அல் பர்ஜாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஆர்டிகல் 18 ஷூன் விசாவில் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கொய்த்துக்கு வெளியே இருந்தா 1. அதே போல ஆர்டிகல் 20 அதாவது இந்த காதிம் விசாவில் உள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா 3 கொடுக்கப்பட்டுள்ளது. 1 வந்து கொய்த்தை விட்டு வெளியே இருந்தா 1 கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஆர்டிகல் 22 பாத்தீங்கன்னா 2 கொடுக்கப்பட்டுள்ளது ஹெல்த் இன்சூரன்ஸ். அதே போல கொய்த்துக்கு வெளியே இருந்தா 1 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததுகள் பாப்போம். சல்வாவில் அடிதடி, சல்வா அபார்ட்மெண்ட்ல 2 கொய்த்திங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டைனா சாதாரண சண்டை கிடையாதுங்க, துப்பாக்கி சண்டை. ஒரு கொய்த்தி சுட்டதுல இன்னொரு கொய்த்திக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இந்த துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு. உடனே அந்தால கொண்டு போயிட்டு இந்த முபாரக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னா சுட்டான்ல அந்த ஆளுகிட்ட இருந்து 2 துப்பாக்கி அப்புறம் பல தோட்டாக்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்துள்ளது. அடுத்து கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா இந்த ஜஹரா அப்புறம் கேதான் அபு ஃபத்திரா ஆர்தியா இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான கொலைகள் பல குற்றங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் தாங்க. இவங்களுக்கு எங்கேருந்து தான் ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஆயுதம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. முதல்ல கொரோனாவை ஒழிக்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒழிக்கணும். அப்போதான் வந்து இந்த கொலைகள்லாம் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் வரும். அடுத்து வாங்க கோயத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 245.70 ரூபாய். ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 660.90 ரூபாய் உள்ளன. இப்போ கோயத்துடைய தங்கத்தின் நிலவரம் பார்ப்போம். 1 24 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 650 பில்ஸாக உள்ளன. 1 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 உள்ளது. இப்போ கோயத்துடைய வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 வெள்ளி பார்த்தீங்கன்னா 254 பில்ஸாக உள்ளன. 1 வெள்ளி பார்த்தீங்கன்னா 254 கோயத் தினாருக்கு விற்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.